ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹெல்தியான கவுனி அரிசி வச்சு தான் ஸ்வீட் பார்க்க போகிறோம் இதை வச்சு நம்ம ரைஸாக கூட குக் பண்ணி சாப்பிட்லாம் சாதமாக சாம்பார் ஒயிட் ரைஸ் குக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இதை சாம்பாருக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் அது எப்படி பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சூப்பர் எம்மியான ஸ்வீட் பார்க்க போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சாச்சு இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த ஊற வச்சதை வந்து நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரக்கோரன் அரைச்சிக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் அது வந்து நீங்கள் திரும்ப அதை குக் பண்ணமோது தேவைப்பட்டு அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு குரக்கோரன் பதத்துக்கு அரைச்சி அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாகவும் கேட்கக்கூடாது ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாதுங்க இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நைஸாக இருக்கணும் கொஞ்சம் குற குறன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் இது நல்லா நம்ம அரைச்சாச்சு இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த அரைச்சி வச்ச அந்த கவுனி அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம் நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு போட்டாச்சு பாருங்கள் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் ஸோ அதே கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த அளவு டபுள் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன அளவை வச்சு இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இது பவுடரை அரைச்சனால கொஞ்சம் தண்ணி இழுக்க தான் செய்யும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிளறி விட்டாச்சு இதை நம்ம ப்ரெஷர் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் வெயிட் போட்டாச்சு அஞ்சு விசில் வந்துட்டோம் அதுக்கிடையில் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு வெள்ளம் தேவை ஸோ அது அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஹீட் பண்ணி நான் எவ்வளோ எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்தினோ அதே கப் அளவில் ஒரு கிளாஸ் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது இது நாட்டு சக்கரை இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து இது கம்பி பதமோ அந்த மாதிரி பதத்துக்காக நான் எடுக்கலை இது இது வந்து கொஞ்சம் கல்லோ மண்ணோ தூசி இருக்கும் அதனால் வந்து நான் அதை கரைச்சிக்கிறேன் ஒரு வேளை உங்ககிட்ட நல்லா சுத்தமான வெள்ளம் அந்த நாட்டு சக்கரம் இருந்துச்சு நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கரைஞ்சி அந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்து எல்லாமே கரைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது இந்த இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் மூணு நாள்னாச்சு இதை வந்து நீங்கள் சாப்பிடணும் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் கவுனி அரிசி விசில் கூட வந்துடுச்சு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக குக்காகி வந்திருக்கு அடியே பிடிக்கலை பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அடி கொஞ்சம் கூட பிடிக்கலை அது நல்லா வெந்து கொல கொலன்னு வந்துடுச்சு இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம போ ஊற்றுற தண்ணி அளவில் தான் இருக்குது ஸோ அதனால் அது அந்த தண்ணி அளவை வந்து நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அந்த வெள்ளம் கரைச்சி வச்சோம் இல்லையா நாட்டு சக்கரை அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் டஸ்ட்டோ கல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டியாச்சு வடிகட்டி தூசுலாம் இருந்துச்சு அதை எடுத்தாச்சு நம்ம இப்போ நல்லா வந்து கேஸ் ஆன் பண்ணி இதை வந்து நீங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கேரி விட்டுக்கோங்க இப்போ லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமே கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அப்சார்வ் பண்ணி உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கிளருங்க இதில் நீங்கள் வந்துட்டு நெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் ஊற்றலை எங்கள் வீட்டில் நெய் வந்து அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் நெய் ஊற்றுல ஆனால் நெய் வந்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரிச்னஸ் கொடுக்கும் அப்புறம் நீங்கள் அதில் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் எல்லாமே வறுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெறும் பாதாம் மட்டும் ரோஸ்ட் பண்ணது போடுறேன் பாருங்கள் பா பாதாம் ஒன்று ரெண்டாக நம்ம வெட்டி அதை வந்து நான் கிளறி விட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு முன்னாடி இப்போ பார்த்தா நல்லா கெட்டியாக நம்மளுக்கு தேவையான பதம் வந்துடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதுதாங்க நல்ல பாதம் பார்த்திங்கன்னா சூப்பர் எம்ஏான கவுனி ஸ்வீட்டு ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து எப்போதும் ஹெல்த்தியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போலில் மாற்றியாச்சு இதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் நான் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்